இது ஏர்முனை நடத்துகிற போர்முனை தான் வந்து இவர்களால் எளிதாக தண்ணி எல்லாம் வச்சு அடிச்சு பார்த்தாங்க

இவ்வளவு செலவு பண்றாரு இவ்வளவு புது கட்டணம் கட்டினா போவாரா என்னன்னு தெரியல இந்த சட்டங்களை நாங்கள் வாபஸ் வாங்கினால் கார்ப்பரேட்டுகள் நம்மை மதிக்க மாட்டார்கள் கோடிக்கணக்கான விவசாயிகளை பத்தி உங்களுக்கு கூட கிடையாது பெப்சி கம்பெனி வந்து ஒரு நாலு விவசாயி மேல கேஸ் போடுறான் என்ன ஏன்டா கேஸ் போட்டீங்கன்னு கேட்டா இந்த உருளைக்கிழங்கு நாங்க மட்டும்தான் போடணும்னு சொல்லி நாங்க பதிப்புரிமை வாங்கி வச்சிருக்கோம் பதிவுரிமை செஞ்சிருக்கோம் அதை மீறி இந்த விவசாயிகள் போட்டாங்கன்னு சொன்ன பிறகு அதை போட்டு உருளைக்கிழங்கு வருகிறதுக்கு பதிலாக பெப்சி கம்பெனியை வறுத்து தள்ளிட்டாங்க இப்போ அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டான் இங்கே ஆண்டிப்பட்டியில் இருக்க ஒரு சாதாரண விவசாயி பெப்சிகோலா கம்பெனிக்கு எதிராக இந்துஸ்தான் லீவருக்கு எதிராக அம்பானிக்கு எதிராக அதானிக்கு எதிராக வழக்கு போட்டு ஜெயிக்க முடியுமா அது ஆர்டிஓ கிட்ட போய் விவசாயி உரிய விலை கிடைக்கலன்னா முறையிடலாமா ஆர்டிஓ சொன்னதை வந்து அதுதான் தீர்ப்பு கிடையாதான் அந்த கம்பெனி ஏற்றுக்கிட்டால் அது தீர்ப்பான் இதே பிஜேபி அரசு தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளை விட ஒன்றரை மடங்கு கூடுதல் விலை தருவோம்னு சொன்னாங்க கொடுத்தாங்களா இது வந்து இப்போ நடந்து கொண்டிருப்பது கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் இடையிலான யுத்தம் அம்பானி அதானி பொருள்களை புறக்கணிக்குங்கள் என்கிற முழக்கத்தை எழுப்பினார்கள் இதே ஜியோ வந்து எப்படி இலவசமாக கொடுத்தான் பிறகு எப்படி பிஎஸ்எல்எல்களுக்கு ஒழிச்சு கட்டினாலும் நமக்கு தெரியும் திரும்ப திரும்ப பொய் சொல்கிறாங்க விவசாயிகள் போராட்டம் அந்த ஒவ்வொரு பொய்யையும் களத்திலே அடித்து நொறுக்கி கொண்டே இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் நம்மில் பல பேருக்கு இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்கிற அல்லது பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் இந்திய விடுதலை போராட்டத்துக்கு பிறகு நாடு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது அதில் பங்கு பெறுகிற அதற்கு ஆதரவு தருகிற ஒரு நல் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த விவசாயிகள் போராட்டம் என்பது ஏதோ வடமாநில பிரச்சினை பிரச்சனை போல இங்கே சொல்கிறார்கள் நம்முடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இதனால் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார் அவர் அடிக்கடி தன்னை ஒரு விவசாயி விவசாயி நானும் ஒரு விவசாயின்னு நம்முடைய தமிழக முதலமைச்சர் சொல்லிக்கொள்வார் ஆனால் வந்து இந்தியா முழுவதும் கொண்டு வரப்படுகிற ஒரு சட்டம் இந்த நீங்களாகன்னு போடுற மாதிரி தமிழகம் நீங்களாக அப்படின்னு ஏதாவது பிரதமர் இவற்றை சொல்லியிருக்காரா அப்படின்னு தெரியல இன்றைக்கி உடனடியாக நீங்கள் வந்து இன்றைக்கி ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேச விவசாயிகள் போராடுறாங்கன்னா அது வந்து தலையில் அடி விழுந்திருக்கு தான் உடனடியாக அவர்கள் துடித்தெழுந்து போராடுகிறார்கள் இது அடுத்தடுத்த அடி என்பது வருகிற பொழுது தமிழக விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் இந்த விவசாய சட்டங்கள் குறித்து அதில் இருக்கிற பாதகமான அம்சங்கள் குறித்து ஏராளமான விஷயங்கள் விளக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் பிஜேபி தரப்பில் வந்து பல பொய்களை புனைவுகளை தொடர்ந்து அவிழ்த்து விட்டு கொண்டே இருக்கிறார்கள் நம்முடைய பிரதமர் வந்து இந்திய முதலாளிகள் சங்க மாநாட்டில் போய் என்ன பேசுகிறாரு அப்படின்னா என்ன விலை கொடுத்தாவது நான் விவசாயிகளை பாதுகாத்தே தீருவேன் அப்படின்னு யார்கிட்ட போய் சொல்கிறாரு போராடுகிற விவசாயிகளை அழைத்து ஒரு நாள் கூட பேசுவதற்கு இவருக்கு மனம் இல்லை அதுபோல் பல கூட்டங்களில் கலந்துக்கிறாரு கோயிலுக்கெல்லாம் போகிறாரு நல்ல விஷயந்தான் அவருடைய நம்பிக்கை ஆனால் அவர் ஆட்சி செய்கிற டெல்லியில் தான் விவசாயிகள் போராடுகிறார்கள் பல்வேறு அமைச்சர்கள் கூப்பிட்டு பேசுகிறாங்களே தவிர ஒரு நாள் கூட பிரதமர் வந்து அவங்களை அழைத்து பேசியதே இல்லை இப்போ கூட சமீபத்தில் நாடாளுமன்ற புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் அங்கே போய் பேசுகிறாரு ஏன்னா பல பேர் கூட சொல்கிறாங்க இவர் தான் நாடாளுமன்றத்துக்கு போகிறதே இல்லையே போகாத ஒரு இடத்துக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணுறாரு அப்படின்னு ஏன்னா ஒரு நாடாளுமன்றத்துக்கு அதிகமாக போகாத பிரதமர்களில் இவர் ஒரு புது கட்டடம் கட்டினா போவாரா என்னான்னு தெரியலை கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா அந்த கட்டடம் ரொம்ப பழசாயிடுச்சுங்க அதனால இனிமேல் தாங்காது அப்படிங்கிறார் அதனால தான் கூட நாடாளுமன்ற அந்த குளிர்கால கூட்டத்தில் கூட ரத்து பண்ணுறார் போல் இருக்கு பழைய கட்டடமாக இருக்குது தாங்குமா தாங்கலையான்னு தெரியலை நாடாளுமன்ற கட்டிடமல்ல அவருக்கு பிரச்சனை இப்போ அது விவசாயிகள் வந்து அங்கே இருக்காங்க அவங்களுடைய பிரச்சனை எதிர்கட்சிகள் கிளப்புவாங்க அதற்கு பதில் சொல்ல வேண்டியிருக்குங்கிறதெல்லாம் நாடாளுமன்ற கூட்டத்தையே கூட அந்த அரசு தவிர்க்கிறது இது ஒரு பக்கம் நம்ம என்ன சொல்கிறாருன்னா என்ன விலை கொடுத்தாலும் விவசாயிகளை பாதுகாத்தே தீர்வேன்னு இவ்வளவு ஆவேசமாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவங்க கேட்குறது எங்களுடைய விளைபொருளுக்கு நியாயமான விலை கொடுங்கள் அப்படின்னு தான் கேட்குறாங்க அந்த விலையை கொடுத்து ஏன் போராட போகிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாரு இப்போ இன்றைக்கி பேசியிருக்கிறார் எதிர்க்கட்சிகள் விவசாயிகளை தவறாக வழி நடத்துகின்றன எனக்கு தெரிஞ்சவங்க சரியாக தான் போய்கிட்டு இருக்காங்க டெல்லிக்கு போகாமல் என்ன வேலை ஊருக்காக போயிடுறாங்க கரெக்டாக வழி நடத்தப்பட்டு டெல்லிக்கு போகிறாங்க அமைதியாக உட்காந்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபது நாட்களாக போராட்டம் நடக்கிறது ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடைபெறவில்லை நமக்கே தெரியும் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்க ஒரு அஞ்சு பேர் வந்தால் எட்டு பேர் மண்டைய உடைச்சி விடுவாங்க ஆனால் கோடிக்கணக்கான விவசாயிகள் கூடி கிடக்கிறார்கள் அங்கேயே சமைக்கிறாங்க அந்த கொட்டுகிற பணியில் டெல்லியில் கடுமையான குளிர் அங்கே இருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் இருக்கிறாங்க ஒரு சின்ன சம்பாவிதம் கூட இல்லை அவர்கள் தவறாக வழிநடத்தப்படவில்லை இவர் இவர்களை யார் வழி நடத்துகிறாங்களா அம்பானியும் அதானியும் வழி நடத்துகிறார்கள் அதனால தான் ஒரு விவசாய துணை அமைச்சர் சொல்கிறாரு இந்த சட்டங்களை நாங்கள் வாபஸ் வாங்கினால் கார்ப்பரேட்டுகள் நம்மை மதிக்க மாட்டார்கள் கோடிக்கணக்கான விவசாயிகளை பற்றி இவங்களுக்கு கவலை கிடையாது கார்ப்பரேட் முதலாளிகள் நம்மை மதிக்காமல் போய்விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார் வழக்கமாக இந்தியாவில் எது நடந்தாலும் இவங்க சொல்றது என்ன தெரியுமா இதுக்கு பின்னால் பாகிஸ்தான் இருக்கு சீனா இருக்குது இந்த சொத்தை வாதங்கள் எதுவுமே ஈடுபடவில்லை இப்போ போராடுறது பாகிஸ்தான் விவசாயியோ சீனா விவசாயியோ கிடையாது முழுக்க முழுக்க இந்திய விவசாயிகள் அதிலும் பிஜேபி பலமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்ட வடமாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தான் போர்க்களத்தின் முன்முனையிலே நிற்கிறார்கள் இது ஏர்முனை நடத்துகிற போர்முனை அதனால தான் வந்து இவர்களால் எளிதாக தண்ணி அடிச்சு தண்ணி எல்லாம் வச்சு அடித்து பார்த்தாங்க அதில் வந்து அந்த தண்ணியோடவே புலங்கிட்டு இருக்கவங்க அந்த தண்ணி அவங்க ஒன்றுமே செய்யாது அதையெல்லாம் எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்து என்ன சொன்னாங்க இதை வந்து சீனா பாகிஸ்தான் சொன்னாங்க காலிஸ்தான் தீவிரவாதிகள் இதில் ஊடுருவிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த விவசாயிகள் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் தெரியுது இல்லை உள்ளே போகுது யார் காலிஸ்தான் தீவிரவாதின்னு சொல்லுறீங்களோ அவங்கள கைது பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதற்கான் அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியலை அதற்கடுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இதில் மாவோயிஸ்ட்டுகள் ஊடுருவிட்டாங்க விவசாயிகள் உறுதியாக மறுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தால் நீங்கள் யாரை வேணாலும் கைது பண்ணலாம் இதில் ஒரு தேச விரோதி கூட கிடையாது நிதியமைச்சரே சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்கிறாங்க இதில் தேச விரோதிகள் புகுந்து விட்டார்கள் என்னமோ இவங்க தான் இந்த தேச விரோதி யார் தேசபக்தர் யாருங்கிறதுக்கான சர்டிஃபிகேட்டை கொடுக்குற ஸ்பெஷல் தாசில்தார் மாதிரியும் உண்மையில் யார் இப்போ விரோதி இந்த மண்ணை காக்க வேண்டும் விதையை காக்க வேண்டும் என்று போராடுகிற விவசாயிகள் விரோதிகளா அல்லது மொத்த நாட்டையே அம்பானி அதானி போன்றவர்களுக்கு எழுதி கொடுத்து விட வேண்டும் நினைக்கிறவர்கள் விரோதிகளா இதில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பு தாசில்தார் இருக்கார் எச் ராஜா அவர் என்ன சொல்கிறாரு இது ஒன்றும் இந்த பண்ணை முறை விவசாயம் அதாவது ஒப்பந்த முறை விவசாயம் ஒன்றும் புதுசு கிடையாது ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்குக்கு வந்து பெப்சி நடத்துது அதுபோல் இந்துஸ்தான் லீவர் கம்பெனி வந்து பல இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இதை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க சொல்லிவிட்டு ஆனால் இதே பெப்சி என்ன பண்ணான்னு இந்த லேஸ்ன்னு ஒரு உருளைக்கிழங்கு வருவாய் விற்பாங்க நம்ம வீட்டில் போட்டு விற்றோம்னா அது முக்கால் வயலில் முடிஞ்சு போயிடும் ஆனால் அவன்கிட்ட வாங்கி சாப்பிட்டா இருபது ரூபா முப்பது ரூபா அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட உருளைக்கிழங்குக்கு தான் பேட்டன் ரைட் வச்சுருக்கானா அதை மீறி பயிரிட்டார்கள் என்று சொல்லி நான்கு விவசாயிகள் மேலே நீ பத்து கோடி ரூபா நஷ்டஈடு கொடுறான்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க அந்த விவசாயிகள் நடத்த விற்றா கூட அந்த ஈடை கட்ட முடியாது பெப்சி கம்பெனி வந்து ஒரு நாலு விவசாயி மேலே கேஸ் போடுறான் என்ன ஏண்டாவது கேஸ் போட்டிங்கன்னு கேட்டால் இந்த உருளைக்கிழங்கு நாங்கள் மட்டும்தான் போடணும்னு சொல்லி நாங்கள் பதிப்புரிமை வாங்கி வச்சுருக்கோம் பதிவுரிமை செஞ்சுருக்கோம் அதை மீறி இந்த விவசாயிகள் போட்டாங்கன்னு சொன்ன பிறகு அதை போட்டு உருளைக்கிழங்கு இருக்கிறதுக்கு பதிலாக பெப்சி கம்பெனியை வறுத்து தள்ளிட்டாங்க இப்போ அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டான் கொஞ்சம் நம்ம விட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து எங்கள் பெப்சி கம்பெனியை தவிர வேற எவ்வளவுமே போடக்கூடாதுன்னு கூட நாளைக்கு சொன்னாலும் சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு சிப்ஸை லேஸ் மட்டும்தான் வாங்கி சாப்பிட்ணும் வீட்டில் ஏதாவது உருளைக்கிழங்கு வருவல் போட்டாலே அது தப்பு இன்னும் போனால் அந்த பெப்சி கம்பெனி தான் தண்ணி ஆவரமும் பண்ணுறான் குளிர் தண்ணி வியாவரம் குளிர் அந்த குளிர்பானங்களும் பண்ணுறான் இதே ரீஞ்சில் போனீங்கன்னா இனிமேல் வீட்டில் இருக்கிற கிணத்துல தண்ணி எடுத்துக்கூட நீங்கள் குடிக்கக்கூடாது ஏன்னா தண்ணிக்கு நாங்கள் வந்து இந்த தண்ணியை வந்து நாங்கள் பேட்டர்ன் பண்ணிட்டோன்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க ராஜா சொல்கிறாரு இந்துஸ்தான் லீவர் என்பது யூனி லீவர் என்கிற ஒரு பன்னாட்டு நிறுவனத்தினுடைய இந்திய பெயர் தான் அது அவங்க ரொம்ப இந்துஸ்தான் ஒன்று இவங்க ஏதோ இங்கே உள்ள இந்துத்துவ கம்பெனின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு உலகளாவிய பன்னாட்டு நிறுவனம் நம்ம ஊரில் இந்துஸ்தான் லீவர்னு வச்சுருக்கான் பாகிஸ்தானில் பாகிஸ்தான் லீவர்னு வச்சுருக்கான் வங்கதேசத்தில் வங்கஸ்தா வங்கதேச லீவர்னு வச்சுருக்கான் இந்த கம்பெனி ஒப்பந்த முறையில் இந்தியாவில் எதுக்காக ஈடுபடணும் இங்கே இருக்கக்கூடிய திராட்சையை ஆப்பிளையை இவங்க எதுக்காக கொள்முதல் செய்யணும் ஏன்னா ஒட்டு மொத்தமாக இவங்க கைக்கேது போகணும் பிரிட்டிஷ் காலத்தில் அவுரி செடி பயிர் பயிரிடுவது முழுக்க முழுக்க என்னென்னா பிரிட்டிஷில் இருக்கிற அந்த நூற்பாலைகளுக்கு சாயம் தேவைப்பட்டது நீலச்சாயம் அது அவுரி செடியில் தான் கிடைக்கும் அதுக்காக என்ன பண்ணான்னா ஏற்கனவே இருந்த விவசாயத்தை நெல் கோதுமை அழிச்சிட்டு நீங்கள் அவுரி மட்டும்தான் போடணும்னு சொல்லி விவசாயிகள் நிலத்தை பூரா பிணங்கிட்டான் இதே நிலைமை நாளைக்கு இந்த விவசாய சட்டம் மூலமாக வராது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை எனவே இவர்கள் திரும்ப திரும்ப பொய் சொல்கிறாங்க விவசாயிகள் போராட்டம் அந்த ஒவ்வொரு பொய்யையும் களத்திலே அடித்து நொறுக்கி கொண்டே இருக்கிறது இந்த அவுரி செடி வியாபாரம் விவசாயம் நடந்த பொழுது என்ன பிரச்சனை வந்ததோ அதுதான் இன்றைக்கி நாளைக்கு உருளைக்கிழங்கு வரப்போகுது நெல்லுக்கு வரப்போகுது கோதுமைக்கு வரப்போகுது இப்போ இங்கே சில பேர் என்ன சொல்கிறாங்க கரும்பு விவசாயத்தில் இது இருக்குல்ல இப்போ இது என்ன புதுசாக அப்படின்னு நீங்கள் கரும்பு விவசாயி தான் போடுவார் ஆனால் என்றைக்கு வெட்டணும்னா ஆலை தான் சொல்லணும் ஒவ்வொரு கரும்பு விவசாயிக்கும் ஏராளமான நிலுவை இருக்குது இதை விட என்ன பெருமையை கொடுமைன்னா நாங்கள் சில திருத்தங்களை செய்கிறோம் அப்படின்னு மத்திய அரசு தரப்பில் சொல்லப்படுது அதில் ஒன்று என்னென்னா உங்களுக்கு உடன்பாடு இல்லை நீங்கள் கேஸ் போடலாம்க ஒரு கதை சொல்லுவாங்க மச்ச நியாயம் அப்படின்னு ஒரு பெரிய மீன் சின்ன மீன்கிட்ட போய் சொன்னிச்சான் நான் உன்னை விழுங்க நீ என்னை முடிஞ்சால் விழுங்கிக்க அப்படி உன்னால் முடியலைன்னா நான் விழுங்கிடுவேன் யோசிச்சு பாருங்க இங்கே ஆண்டிப்பட்டியில் இருக்க ஒரு சாதாரண விவசாயி பெப்சிகோலா கம்பெனிக்கு எதிராக இந்துஸ்தான் லீவருக்கு எதிராக அம்பானிக்கு எதிராக அதானிக்கு எதிராக வழக்கு போட்டு ஜெயிக்க முடியுமா இது எப்படின்னா பெரிய மீன் சின்ன மீன்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது கேஸ் போட்டு முடிஞ்சா ஜெயிச்சுக்க அது ஆர்டிஓ கிட்ட போய் விவசாயி உரிய விலை கிடைக்கலன்னா முறையிடலாமா ஆர்டிஓ சொன்னதை வந்து அதுதான் தீர்ப்பு கிடையாதான் அந்த கம்பெனி ஏற்றுக்கிட்டால் அது தீர்ப்பான் இல்லைன்னா விவசாயி அவருக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கூட கிடைக்காது என்கிற நிலைமை தான் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு எனவே இவங்க சொல்கிறது மாதிரி இந்த பாகிஸ்தான் சீனா மாவோயிஸ்ட்டு நக்சலைட்டு எந்த லைட்டும் அங்கே எடுபடலை விவசாயிகள் களத்திலே நின்று போராடுகிறார்கள் இடதுசாரிகள் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் நீங்கள் வந்து உத்தரவாதம் தருவதற்கு நீ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எழுதி தர்றோம் இவங்க எழுதி கொடுப்பதை யாருமே நம்ப மாட்டாங்க இதே பிஜேபி அரசு தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளை விட ஒன்றரை மடங்கு கூடுதல் விலை தருவோம்னு சொன்னாங்க கொடுத்தாங்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலையும் பதினஞ்சு லட்ச ரூபா போடுறோம்னு சொன்னாங்க ஆனால் இங்கே ஏடிஎம்மில் காசு எடுக்கிறதுக்கு கூட காசு வசூல் பண்ணுறாங்க பேங்கில் மினிமம் பேலன்ஸு இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஃபைன் போட்டு யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஆஸ்திரேலியாவில் அதானி நிலக்கரி சொல்கிறதுக்கு கொடுக்குறாங்க இதில் இவர்கள் வந்து செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த அத்தியாவசிய பொருள் சட்டம்னு கொண்டு வந்திருக்காங்க வெங்காயம் இருந்து எடுத்தாச்சு இனிமேல் ஆகும் வெங்காயத்தை கொண்டு போய் பதுக்கி வச்சு ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்றி கொடுப்பாங்க விவசாயிகளும் நஷ்டப்படுவாங்க இவங்களும் நஷ்டப்படுவாங்க பீகாரில் ஏற்கனவே இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் என்கிற முறை தகர்க்கப்பட்டதால் அவங்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைப்பதே இல்லை இதில் முதல்ல அடிப்படையானது மாநில உரிமைகள் பறிக்கப்படும் இங்கே இருக்கிற ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை மாநில அரசுகள் நடத்துகின்றன அங்கு நடத்துகிற வியாபாரம் மற்றும் பரிவர்த்தனை மூலமாக அந்த மாநில அரசுகளுக்கும் கொஞ்சம் வரி வருவாய் என்பது கிடைக்கிது ஏற்கனவே ஜிஎஸ்டியில் நமக்கு கிடைக்க வேண்டிய நிலுவை என்பதே கிடைக்கல இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் என்கிற முறை அளிக்கப்பட்டு முழுக்க முழுக்க தனியாரை அம்பானி அதானி போன்றவர்களை இந்த ஏராளமான சட்டம் வர்றதுக்கு முன்னாலேயே ஏராளமான கிட்டங்கிகளை குளிர்பதன கிட்டங்குகளை அதானி கட்டிட்டார் ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நாங்கள் இந்திய உணவுக் கழகத்துக்காக நாங்கள் கட்டி வச்சிருக்கோம் நான் என்ன கேட்குறேன் அதானி என்கிற ஒரு தனி முதலாளியால் இவ்வளவு பிரம்மாண்டமான கட்டிடங்களை கிட்டங்கிகளை கட்ட முடியும் என்றால் இந்திய அரசாங்கம் என்கிற கட்டமைப்பெல்லாம் கட்ட முடியாது அவர் கட்டி கொடுத்தது தான் அதில் போய் விவசாயி வைக்கணுமா இந்திய உணவுக் கழகத்துக்கான பொருளை கொண்டு அங்கே போய் வைக்கணுமா இதில் என்னன்னா விவசாயிகள் ரொம்ப நுட்பமானவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் எங்கே கை வச்சா இவங்களுக்கு இடிக்கும்னு நல்லா தெரிஞ்சதுனால தான் அம்பானி அதானி பொருள்களை புறக்கணிக்குங்கள் என்கிற முழக்கத்தை எழுப்பினார்கள் நேற்றைக்கு போய் ஜியோ நிறுவனம் என்ன அதிரி ப போய் ட்ராயில் அந்த இந்திய தொலைத்தொடர்பு ஆணையத்தில் புகார் பண்ணதுன்னா என்னுடைய போட்டியாளர்கள் என்னை கெடுத்து விட்டார்கள்னு சொல்கிறார் இதே ஜியோ வந்து எப்படி இலவசமாக கொடுத்தான் பிறகு எப்படி பிஎஸ்எல்எல்களுக்கு ஒழிச்சு கட்டினாலும் நமக்கு தெரியும் எனவே இது வந்து இப்போ நடந்து கொண்டிருப்பது கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் இடையிலான யுத்தம் இதில் இந்திய தொழிலாளர்கள் மாணவர்கள் வாலிபர்கள் மாதர்கள் அனைவரும் விவசாயிகள் பக்கம் நிற்கிறார்கள் அதனால் தொழிலாளர் நல சட்டங்கள் காரணமாக தான் தொழிலாளர்களும் இந்த போராட்டத்திலே துணை நிற்கிறார்கள் ஏன்னா அவங்க சட்டத்தை பூரா தொழிலாளர் நல சட்டங்களை முதலாளிகளை கேட்டுக்கொண்டு திருத்துகிற அரசாக இந்த அரசு இருக்கிறது எனவே விடுதலை போராட்டத்துக்கு பிறகு விவசாயிகள் தொழிலாளர்கள் அனைத்து தரப்பு மக்களும் இதில் இணைந்து நிற்கிறார்கள் இந்த போராட்டத்தை திசை திருப்புவது என்பது அரசு தான் அவங்க ஒன்றும் ரொம்ப பிரயத்தனப்பட வேண்டியதில்லை இந்த சட்டங்களை நாங்கள் விளக்கிக் கொள்கிறோம் என்று சொன்னாலே விவசாயிகள் போராட்டம் அடுத்த கட்டம் முடிவுக்கு வந்துவிடும் அதை செய்யாமல் யார் மீது பழி போடலாம் இதுக்கு ஒரு தேசவிரோத முத்திரை கருது குத்த கருதினால் அங்கே இருக்கிற விவ அங்கே இருக்கிற பஞ்சாப் மாகாணத்தில் தான் அதிக போர் வீரர்கள் தந்த ஒரு மாநிலம் அவங்கள்லாம் தங்களுடைய வீர பதக்கங்களை எல்லாம் திரும்ப கொடுத்து விட்டு களத்தில் நிற்கிறார்கள் எழுத்தாளர்கள் சாகித்ய ஏகமி விருதை எனக்கு வேணாலும் திருப்பி கொடுக்க போனால் சாகித்ய ஏகமி சொல்கிறான் அப்படி திரும்ப வாங்கிக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரமே கிடையாது அதுக்கு எழுத்தாளர் சொல்லியிருக்கிறார் எங்கள் கோதுமையை விற்காத பொழுது உன்னுடைய சாகித்ய அகாடமியை மட்டும் நான் விற்கக்கூட முடியாதுன்னு கேட்டிருக்கிறார் அந்த அளவுக்கு அனைத்து தரப்பு மக்களும் களத்தில் நிற்கிறார்கள் பிஜேபி அரசு யாருக்கானது அதில் அந்த அதில் இருக்கிற சில பிஜேபியுடைய விவசாய அமைப்பை கூட சட்டத்தை எதிர்க்குது எனவே அனைத்து தரப்பு மக்களும் எதிர்த்தாலும் கூட நாங்கள் அந்த கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு விசுவாசமாகத்தான் இருப்போம் என்று தொடர்ந்து அரசு பிடிவாதம் பிடிக்குமே ஆனால் இந்த விவசாயிகள் போராட்டம் அதை முறியடித்து காட்டும் அதற்கான உறுதியோடு தான் நாடு முழுவதும் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மத்திய ஆட்சியாளர்களுக்கு நம் பணிவோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்